தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. சுற்றிட்டு பெட்டியெல்லாம் ஏற்றி விட்டு நைட்டு ஒரு மணி ஆச்சு நாங்கள் வர்றதுக்கு. காலையில் ஃபஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி வரலான்னு பார்த்தா முடியலை. பத்திர ஃப்ளைட்டை பிடிச்சி நானும் ஜெயக்குமார் வந்தோம். 12 மணிக்கு மீட்டிங்டாங்க பார்ட்டி ஆஃபீஸ், அதுதான் தெரியுமே தவிர அந்த மற்றபடிக்கு அஜெண்டா என்னான்னு எங்களுக்கு தெரியல. மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, பார்ட்டி மீட்டிங். தேர்தலுக்கு முன்பாக நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கட்சியை பதிவு பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு. அந்த விஷயமே தெரியலன்ற இல்லை, பார்ட்டி ஆஃபீஸில் மீட்டிங், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பார்ட்டி தலைமை கழக நிர்வாகிகள் வாங்கினாங்க. அதான் வந்திருக்கேன். போய் இப்போ போன பிறகு தெரிய என்ன நடந்துச்சு மீட்டிங்ன்றதை வெளியில். 4 தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தேர்தல் இருக்கலாம், எந்த அளவுக்கு இருக்கலாம் இருக்கலாம். அடுத்து 4 தொகுதி வருது, அதுக்கு வேட்பாளரை எங்கள் துணை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ண வேண்டியது இருக்கு, அது கூட கூப்பிட்டுருக்கலாம். இந்த தேர்தல் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக முடிஞ்சிருக்கா, அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, தேர்தல் திருப்திகரமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அண்ணாதிமுக செஞ்ச லீலைகளில் வந்து தேர்தல் கமிஷனும் கண்டுக்கிறல, போலீஸும் கண்டுக்கிறல, அதுதான் வருத்தமாக இருக்குது. நேற்று நைட்டு 9 மணி வரைக்கும் பணம் கொடுத்தாங்க சார் ஏடிஎம்கே, அதை போய் தடுக்கிறதுக்கு போலீஸ் முடியலை சார். அதான் சார் ஜனநாயக நாடு, பார்த்துக்குங்க. இல்லை, நடக்க இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தல் 4 தொகுதி வருதுல்ல, அது சம்மந்தமாக துணை பொதுச்செயலர் கூப்பிட்டுருக்கலாம். அந்த தெரியல, அந்த இது தெரியல, அஜெண்டா தெரியல எனக்கு, அதை பற்றியும் தெரியல. சார், இப்போ பொதுவாக அந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுடைய கூடாரம் காலியாகும் ஆல்ரெடி முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ அந்த நிலைமை எப்படி இருக்கு அதிமுகவோட? எலெக்ஷன் முடிஞ்சு பேட்டி கொடுக்கலாமாண்டா, இன்னிமேலும் இது கேஸ் போடுவாங்களான்னு தெரியல எனக்கு. அது அந்த அந்த சிக்கல்லாம் இருக்குது. அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் இன்னைக்கு கூட முடியுதா நாளை கூட முடியுதான்னு தெரியல, 23 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நான் அந்த அரசியல் சம்மந்தமாக பேசினா அதுக்கு ஒரு கேஸ் வரும். அதனால் 23 மேலே வாங்க, புகுந்து விளாட்றேன். என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்குமே சொன்னால் எம்எல்ஏ கேஸ் வரும், ஏன்டா வெற்றி வாய்ப்பை சொன்னாலுமே கேஸ் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஆஃப்டர் 23rd கோட் ஆஃப் கண்டக்ட் முடியுமே உட்காருவோம், வட்டமேசி விவாதத்தில் உட்காருவோம், உட்காந்து நீங்கள் என்னென்ன கேள்வி வைக்கிறீங்கன்னு நான் பதில் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து அனைத்து மக்களும் வாக்களிப்பதை விட ஒரு சில கட்சிகளோட முக்கியமான வாக்காளர் பட்டியலேருந்து அவங்க பேரனா அதிக அளவில் நீக்கிட்டான் ஒரு புகார் வந்திருக்கு. ஒரு சில இடங்களில் மீனவர்களில் இதெல்லாம் நீக்கிறதுக்குதான் புகார் வந்துச்சு, அதை எப்படி சரியாக பார்த்தாங்களா பண்ணலன்னு தெரியல. சில விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு, அதையும் மீறி தர்மம்னு ஒன்று இருக்குது பார்ப்போம். அதிமுகவை கைப்பற்றுவோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ அமமுகவை பதிவு பண்ண போகிறீங்க. ஏங்க யார் நாங்கள் என்ன சொன்னோமா பதிவு பண்ண போகிற முடியும், நீங்களாக கேட்டுக்கிட்டு தான். இல்லை, ஒரு தகவல் வந்துட்டு யாருக்கே சொன்னது இல்லைங்க, பதிவு பண்ணலை. ஏன் பதிவு பண்ணலன்னு சொன்னால் அண்ணாதிமுக வழக்கு நிலுவையில் இருக்குது, இதில் பதிவு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கிலேருந்து நாங்கள் விடுபட்டுருவோம். எங்களுக்கு தேவை அந்த கட்சி சின்னம் எடுக்கணும்ன்றதே நோக்கம். ஆகையினால தான் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் வேணும்ன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டோம், அவங்களுக்கு கொடுத்தாங்க பெரிய மனசு பண்ணி. அந்த சின்னமும் இன்னைக்கு ஓகே ஆகி நல்லா லெவலில் இருக்கு, அவ்வளோதான். சசிகலா அவங்கள தான் பொதுச் செயலாளராக அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க அதிமுக கைப்பற்றதுக்காக. இப்போ அமமுகவோட பொதுச் செயலாளராக டிடிவி பதிவு பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அண்ணே நாங்கள் இப்போ தானே உள்ளே வர்றோம், என்ட்ரன்ஸில் மடக்கிறீங்க, இன்னும் மீட்டிங் முடியலை, நீங்களாக ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன அஜெண்டான்னு தெரியல. இப்போ உள்ளே போகிறோம், வெளியில் வரும்போது கேளுக்க பதில் சொல்கிறேன் நான். தொடர்பான வழக்கில் பதிவு தேவையில்லைங்க எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு பொது சின்னம் கிடச்சிருச்சு, கண்டெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னொரு 4 எலெக்ஷன் இருக்குது, அதையும் முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுக்கிட்டு வழக்கு விரைந்து பண்ணுவோம், வழக்கு விரைவுபடுத்துவோம், விரைவுபடுத்தி அந்த மீட் அவுட் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு ஃபேவராக இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடிபட்டு போவாங்கல்ல. வேட்பாளர் பேசக்கூடாதுங்க தேர்தல் விதிமுறைப்படி, அதை புரிஞ்சுக்கங்க. சாரி, ஓகே.